please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரளையை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கப்படும் என எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தூத்துக்குடி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சட்டமன்ற தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் 380 கோடி ரூபாய் செலவிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். சுமார் 31,610 பணியாளர்களுக்கு 155 கோடி ரூபாய் செலவில் நலத்திட்டங்களை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இனி தண்ணீர் பிரச்சினை தீர்ந்துவிடும் என உறுதியளித்த அவர், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என கூறினார். மேலும் ஏரளை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும், மாவட்டம் முழுவதும் 7 தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றும், மத்திய அரசிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பாடம் நடத்த தேவையில்லை என்றும் கூறினார்.